அன்பார்ந்த தோழர்களே, ஏன் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பின்னர் முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஜூன் 28 முதல் ஜூன் 30 வரையில் இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவை ஒருங்கிணைந்து மக்கள் விரோத மோடி அரசின் பொருளாதார கொள்கை மற்றும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை உயர்வு போன்றவற்றை கண்டித்து நாடு தழுவிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த அறிவிப்பு செய்திருக்கிறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய லெனினிய கட்சி ஆகிய இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒருங்கிணைந்து இந்த அறப்போராட்டத்தை அறிவித்திருப்பது தமிழக அரசியல் வரலாற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாகும். ஜூன் 16 தேதியிலிருந்து தொடர்ச்சியாக தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுவதும் இடதுசாரி கட்சிகள் மோடி அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்து தொடர்ந்து போராட்டத்தில் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அதன் ஒரு அங்கமாகத்தான் ஜூன் 28 30 வரையில் 3 நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் ஆங்காங்கே கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதென்று அறிவித்திருக்கிறோம். நாளை ஜூன் 28 ஒரே நாளில் தமிழகத்தில் உள்ள 30 மேற்பட்ட மாவட்டங்களிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி முடிக்காமல் ஒரு சில மாவட்டங்களில் நாளையும் ஒரு சில மாவட்டங்களில் நாளை மறுநாள் ஜூன் 29 அன்றும் ஒரு சில மாவட்டங்களில் ஜூன் 30 அன்றும் இப்படி தொடர்ந்து 3 நாட்கள் இந்த அறப்போராட்டத்தை நடத்துவதென்று நாம் முடிவு செய்திருக்கிறோம். அந்த வகையில் ஜூன் 30 தேதி சென்னையிலே நடைபெறவிருக்கிற ஆர்ப்பாட்டத்தில் நான் பங்கேற்கிறேன். வழக்கமாக ஜூன் 30 தேதி மேலவளவு அரசியல் உரிமை போராளிகளின் நினைவிடத்தில் விடுதலை களத்தில் வீரவணக்க நிகழ்வில் நான் பங்கேற்று மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட அனைத்து போராளிகளுக்கும் அஞ்சலி செலுத்தி விடுதலை சிறுத்தைகளோடு இணைந்து அஞ்சலி செலுத்தி வந்திருக்கிறேன். இந்த ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ரவிக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 ஆகிய 5 விடுதலை களத்தில் அரசியல் உரிமை போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்த வருகின்றனர், பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் நான் சென்னையில் இருந்தாக வேண்டும் என்கிற இன்னொரு கட்டாயமும் உள்ளது. எனவே மேலவளவு போராளிகளுக்கான வீரவணக்க நிகழ்வில் நமது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு முதல் நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைய இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சார்ந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இந்த நிகழ்வுகளை பங்கேற்க வேண்டும். நமக்கென ஒதுக்கப்படுகிற நேரத்தில் வந்து விடுதலை களத்தில் அந்த அரசியல் உரிமை போராளிகளுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்த வேண்டும். கொரோனா கொடுந்தொற்று இன்னும் மனிதகுலத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது, அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. கொரோனா வைரஸின் வடிவம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதாவது அதனுடைய உள்ளீடான உறுப்புகளில் வைரஸ் என்கிற நோய் கிருமியின் உள்ளீடான உறுப்புகள் டிஎன்ஏ என்று ஆங்கிலத்திலே அழைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு செல்லிலும் மனித உடலாக இருந்தாலும் விலங்கின் உடலாக இருந்தாலும் எந்த உயிரினத்தின் உடலாக இருந்தாலும் அதன் கடைசி அலகு அணு என்பது செல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த செல்லுக்குள் நியூக்ளியஸ் இருக்கிறது. அந்த நியூக்ளியஸுக்குள் உட்கரு, நியூக்ளியஸ் என்பது உட்கரு. அந்த உட்கருவுக்குள் குரோமசோம் இருக்கிறது. குரோமசோமுக்குள் டிஎன்ஏ என்கிற மரபணு இருக்கிறது. அந்த மரபணு மாற்றம் பெற்று வைரஸ் தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இதுவரையில் உலகத்தில் அப்படி அது 4-5 வடிவங்களை பெற்றிருக்கிறது. ஆனால் அது கொரோனா தான். ஆகவே இப்போது கடைசியாக அதனுடைய வடிவம் டெல்டா பிளஸ் என்று அழைக்கப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவிலே தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொண்ட வைரஸும் இந்தியாவிலே தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொண்டிருந்த வைரஸும் ஒருங்கிணைந்து அது டெல்டா பிளஸ் என்று இப்போது உலக வல்லுநர்களால், உயிரியல் வல்லுநர்களால், மருத்துவ வல்லுநர்களால், விஞ்ஞானிகளால் அழைக்கப்படுகிறது. அது மிகவும் கொடிய வைரஸ் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. மிக வேகமாக அது பரவும் ஆபத்து இருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாம் ஓரிடத்திலே குவியும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். முன்பெல்லாம் ஆயிரக்கணக்கிலே திரண்டு வாருங்கள், லட்சக்கணக்கிலே திரண்டு வாருங்கள் என்று நாம் அழைப்பு விடுப்போம். இப்போதெல்லாம் அப்படி நீங்கள் திரண்டு வர வேண்டாம், ஆங்காங்கே இருந்து அரசியல் கடமைகளை ஆற்றுங்கள் என்று கேட்டுக்கொள்ளும் ஒரு அவலம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே பல்லாயிரக்கணக்கிலே மேலவளவுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுப்பதற்காக நான் இந்த நேரலையில் பேசவில்லை. ஆனால் ஆங்காங்கே மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற நிகழ்வில் இயக்கத் தோழர்கள் பங்கேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது ஜூன் 30 தேதி. ஆனால் அதற்கு முன்னதாக இந்த அறப்போராட்டம், ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான அறப்போராட்டம், மோடி அரசின் மக்கள் விரோத கொள்கையை அம்பலப்படுத்துவதற்கான அறப்போராட்டம் தொடர்ந்து 6-7 ஆண்டுகளாக இந்திய நாட்டை ஆண்டு வருகிற சனாதன கும்பல் இந்திய தேசத்தின் எதிர்காலத்தையே இருளுக்குள் தள்ளிவிட்டார்கள். பொருளாதாரம் மிகவும் நலிவடைந்திருக்கிறது. இந்தியா மீண்டெழுமா என்கிற கவலை இன்றைக்கு பொருளியல் வல்லுநர்கள் மத்தியில் மேலோங்கி இருக்கிறது. தேசிய ஒட்டுமொத்த உற்பத்தியின் அளவு அதலபாதாளத்தில் வீழ்ந்து கிடக்கிறது. ஜிடிபி என்று சொல்லுகிற ஒட்டுமொத்த தேசிய உற்பத்தி, அதற்கு காரணம் மோடி அரசு மக்களுக்கான அரசு அல்ல, கார்ப்பரேட் போன்ற தனியார் பெரு நிறுவனங்களுக்கான அரசு.
நமக்கு தெரிந்த பெயர்கள் அம்பானி அதானி போன்ற பெயர்கள். அவர்களைப் போல இன்னும் நூற்றுக்கணக்கானவர்கள் இந்தியாவிலே உண்டு. அப்படிப்பட்ட அந்த பெருநிறுவன முதலாளிகளின் நலன்களுக்கான ஒரு அரசாகத்தான் மோடி அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஏழை எளிய மக்களின் அடிவயிற்றில் கை வைக்கிற ஒரு அரசாக, மக்கள் விரோத அரசாக தொடர்ந்து மோடி அரசு இயங்கி வருவதை நாம் அறிவோம். அவர்கள் பணமதிப்பு நீக்க நடவடிக்கையை மேற்கொண்டதாக இருந்தாலும், ஜிஎஸ்டி வரி விதிப்பு என்கிற நடவடிக்கையாக இருந்தாலும், எல்ஐசி போன்ற பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்ப்பதாக இருந்தாலும், விமான நிலையங்கள் உள்ளிட்ட எண்ணற்ற பல அரசுத்துறை பொதுத்துறை நிறுவனங்களை பாகம் பாகமாக பிரித்து தனியாருக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கிற அந்த போக்குகள், ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் போன்ற வெற்றிகரமாக லாபகரமாக இயங்கக்கூடிய வங்கிகளை தனியாருக்கு விற்பனை செய்கிற போக்குகளாக இருந்தாலும், இவை அனைத்தும் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவான நடவடிக்கைகள் என்பதை நாம் அறிவோம். இதனால்தான் மோடி அரசின் இந்த அணுகுமுறைகளால்தான் பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசியமான பொருட்களின் விலை நாளுக்கு நாள் தாறுமாறாக அதிகரித்து வருகிறது. எளிய மக்களால் இவற்றையெல்லாம் எதிர்கொள்ள முடியுமா என்கிற அச்சம் மேலோங்கக்கூடிய நிலை உருவாகியிருக்கிறது. ஆகவேதான் முக்கியமான பல கோரிக்கைகளை முன்வைத்து 3 நாட்கள் தொடர்ந்து இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைந்து இந்த அறப்போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றன. இந்த அறப்போராட்டத்தில் ஆங்காங்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மாலே கட்சி ஆகிய இடதுசாரி கட்சிகளோடு இணைந்து நமது இயக்க தோழர்கள் பங்கேற்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். தவறாமல் பங்கேற்க வேண்டும், பாதுகாப்போடு பங்கேற்க வேண்டும், கொரோனா இடைவெளியோடு பங்கேற்க வேண்டும். பங்கேற்காமல் இருந்துவிடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு இந்த வேண்டுகோளை நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். கச்சா எண்ணெயின் விலையை குறைக்க வேண்டும் என்று எண்ணெயை உற்பத்தி செய்யும் நாடுகளுக்கு மோடி அரசு வேண்டுகோள் விடுக்கிறது, வலியுறுத்துகிறது. ஆனால் நடுத்தர மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய வரிகளை நம் மீது தொடர்ந்து திணித்துக் கொண்டே இருக்கிறது, செயற்கையாக உயர்த்தி கொண்டே இருக்கிறது. நம் கைகளில் ஒரு தம்படி பைசா கூட எஞ்சக்கூடாது என்கிற அளவுக்கு எண்ணற்ற பல வரிகளை நம் மீது விதித்திருக்கிற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. அதேபோல இந்த கொரோனாவை எதிர்கொள்வதிலும் கூட மிகப்பெரிய தோல்வியை, படுத்தோல்வியை மோடி அரசு சந்தித்திருக்கிறது. உருப்படியான நடவடிக்கைகள் இதனையும் மேற்கொள்ளவில்லை. லட்சக்கணக்கானவர்களை பறிகொடுத்து நிற்கிறோம். தடுப்பூசி விவகாரத்திலும் கூட இவ்வளவு மோசமான இந்த கொரோனா நெருக்கடி காலத்திலும் தனியார் நிறுவனங்கள், தமக்கு வேண்டிய பெருநிறுவனங்கள் பயன்பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு மோடி அரசு சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. மக்கள் இலகுவாக இந்த தடுப்பூசியை பெறுவதற்குரிய ஏற்பாட்டை செய்யவில்லை. தடுப்பூசியை போடத் தொடங்கிய காலத்திலிருந்து அவற்றை இலவசமாக மக்களுக்கு வழங்க வேண்டும், எக்காரணத்தை முன்னிட்டும் அதற்கு கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்கிற கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தி வருகிறது. எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான கோடிகளை தனியார் பெரு நிறுவனங்களுக்கு தள்ளுபடி செய்திருக்கிற, கடன் தொகையை தள்ளுபடி செய்திருக்கிற இந்த அரசு
எளிய மக்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே தடுப்பூசிகளை கட்டணமில்லாமல் வழங்கக்கூடிய நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை அல்லது குறைந்தபட்சம் இது தொடர்பான மருந்துகள் கருவிகள் உள்ளிட்ட கொரோனா தொடர்பான பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பையாவது ரத்து செய்ய வேண்டும் என்று நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தி வருகிறோம் அந்த கோரிக்கையை மோடி அரசு பொருட்படுத்தவில்லை நாம் மட்டுமல்ல இதை பலரும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் முன்மொழிந்துள்ளார்கள் கோரிக்கையாக முன்வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஈவிரக்கமில்லாத மோடி அரசு தடுப்பூசியிலும் கூட கொரோனாவுக்கு பயன்படுத்தக்கூடிய பிற மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் ஆகியவற்றுக்கும் கூட ஜிஎஸ்டி வரியை வசூலித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் வேதனைக்குரியது தோழர்களே இத்தகைய ஒரு சூழலில்தான் நாம் ஏழு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த அறப்போராட்டத்தை இடதுசாரிகளோடு இணைந்து நடத்துகிறோம் அந்த கோரிக்கைகளை மட்டும் நான் உங்கள் முன்னால் வாசிக்க விரும்புகிறேன் இந்த கோரிக்கைகள் தொடர்பான முழக்க அட்டைகளை நீங்கள் தயாரிக்க வேண்டும் அந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்கிற போது நம்முடைய கட்சி அடையாளத்துடன் கூடிய முழக்க அட்டைகளை ஏந்தி போராட்டத்தில் நமது இடதுசாரி தோழர்களோடு கைகோர்த்து களத்தில் நிற்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுக்கிறேன் கோரிக்கைகள் ஒன்று நாளுக்கு நாள் தாறுமாறாக அதிகரித்து வரும் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலைகளை கட்டுப்படுத்தி 2014 முதல் உயர்த்தப்பட்ட கலால் வரிகளை பெருமளவு குறைத்து விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் இரண்டு கொரோனா நோய் தொற்று பரவல் தடுப்பு மருந்துகள் உட்பட உயிர்காக்கும் மருந்துகளின் கள்ள வணிகத்தை தடுப்பதோடு திருட்டுத்தனமாக இந்த மருந்துகள் விற்கப்படுகின்றன ரெம்டெசிவிர் என்கிற ஒரு ஆன்டிவைரல் இன்ஜெக்ஷன் மருந்து ஊசி மருந்து அது மிக சாதாரணமாக முதலில் கிடைத்தது ஆனால் இப்போது அதற்கு தட்டுப்பாடு செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்கி 5000 ரூபாய்க்கு கிடைத்துக் கொண்டிருந்த மருந்தை இப்போது 50,000 100,000 என்ற அளவுக்கு திருட்டுச் சந்தையிலே விற்கிற அவலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுபோல டோசிலிசுமாப் என்கிற இன்னொரு மருந்து ஆன்டி இன்ஃபிளமேட்டரி மெடிசன் என்று சொல்லுவார்கள் அந்த மருந்து ஏற்கனவே 40,000 ரூபாய்க்கு கிடைத்த மருந்து இப்போது 100,000 மேலாக திருட்டுத்தனமாக விற்கப்படுகிற நிலை உருவாகியிருக்கிறது இதுபோன்ற பல உயிர்காக்கும் மருந்துகள் முன்பிருந்த விலையை விட பல மடங்கு உயர்த்தி திருட்டுச் சந்தையிலே விற்கக்கூடிய கேவலம் இங்கே பெருகி இருக்கிறது இந்த நிலையில்தான் உயிர்காக்கும் மருந்துகளின் கள்ள வணிகத்தை தடுப்பதோடு அவற்றின் மீதான ஜிஎஸ்டி வரியை முற்றாக நீக்கி நியாயமான விலையில் மக்களுக்கு மருந்துகள் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை இந்திய ஒன்றிய அரசு உறுதி செய்ய வேண்டும் கோரிக்கை எண் 3 செங்கல்பட்டு இந்துஸ்தான் பயோடெக் தடுப்பு மருந்துகள் உற்பத்தி வளாகத்தை தமிழ்நாடு அரசிடம் தாமதமின்றி வழங்க வேண்டும் ஏற்கனவே அங்கு தடுப்பு மருந்துகள் தயாரிப்பதற்கென்று ஒரு நிறுவனம் உள்ளது அதனை தமிழக அரசிடம் வழங்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை தமிழக அரசு மாநில அரசு சுதந்திரமாக தடுப்பு மருந்துகளை உற்பத்தி செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்பதுதான் மூன்றாவது கோரிக்கை நான்காவது தமிழ்நாட்டின் மக்கள் தொகைக்கு ஏற்ப போதுமான தடுப்பூசி மருந்துகளும் பேரிடர் கால நிவாரண நிதியும் வழங்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் தொகைக்கு ஏற்ப தடுப்பூசி மருந்து இன்னும் வந்து சேரவில்லை ஆகவே ஆங்காங்கே தடுப்பூசி போட்டுக் கொள்வதிலே ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது முதல் டோஸ் முதலில் அது 2 முறை போட்டுக் கொள்ள வேண்டும் முதலில் 1 முறை கோவாக்சின் கோவிஷீல்டு என்கிற 2 வகையான
தடுப்பு மருந்து நாம் இன்றைக்கு பயன்பாட்டில் வைத்திருக்கிறோம். அவரவர் விரும்புகிற அல்லது கிடைக்கிற இந்த தடுப்பு மருந்துகளை போட்டுக்கொண்டு வருகிறார்கள். நான் கோவிஷீல்டு 2 டோஸ் முதல் டோஸ் போட்டு 6 வாரம் கழித்து 2வது டோஸ் போட்டுக்கொண்டேன். அதுபோல ஒவ்வொருவரும் 2 முறை போட்டுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு 1 டோஸ் போட்டுக்கொள்வதற்கே அந்த தடுப்பூசி கைகளுக்கு கிடைக்காத நிலை, அனைவருக்கும் கிடைக்காத நிலை உள்ளது. ஆகவே போதுமான மக்கள் தொகைக்கு ஏற்ப போதுமான தடுப்பூசி மருந்து தமிழகத்திற்கு மத்திய அரசு, அதாவது இந்திய ஒன்றிய அரசு அனுப்ப வேண்டும் என்கிற கோரிக்கையை நாம் முன்வைத்திருக்கிறோம். பேரிடர்கால நிதி என்பது சுனாமி போன்ற பேரிடர், பெரும் புயல், கொடும் புயல் போன்ற பேரிடர் நிகழும்போது மாநில அரசுக்கு மத்திய அரசு, இந்த ஒன்றிய அரசு வழங்க வேண்டும். இதுவும் ஒரு டிசாஸ்டர், பேரிடர் தான். இதனை எதிர்கொள்வதற்கு மாநில அரசுக்கு ஒன்றிய அரசு பேரிடர் நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கைகளில் ஒன்று. 5, அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். 6, தொழில் முடக்கம், வேலை இழப்பு, வேலையின்மை மற்றும் வருமானத்திற்கு வழியில்லாத காரணங்களால் வாழ்வாதாரம் இழந்து நிற்கும் குடும்பங்களுக்கு மாதம் ₹7,500 வீதம் அடுத்த 6 மாதங்களுக்கு வழங்க வேண்டும். இந்த கொரோனா நெருக்கடியால் கடந்த ஓராண்டு காலத்தில் ஒவ்வொருவரும், சாதாரண கூலி தொழிலாளி முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரை, பொருளாதாரத்தால் கடுமையாக பாதிக்கப்படும் அவலம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் எளிய மக்களுக்கு, வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கும் குடும்பத்தினருக்கு மாதம் ₹7,500 நிவாரணமாக வழங்க வேண்டும், 6 மாத காலத்திற்கு வழங்க வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கைகளுள் ஒன்று. நிறைவாக 7வது கோரிக்கை, மத்திய உணவுத் தொகுப்பிலிருந்து நபருக்கு தலா 10 கிலோ வீதம் உணவு தானியங்கள் விலையில்லாமல் வழங்க வேண்டும், இலவசமாக. இந்த 7 கோரிக்கைகளையும் முன்வைத்து இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒருங்கிணைந்து ஜூன் 28 முதல் ஜூன் 30 வரையில் போராட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம். இந்த கோரிக்கைகள் அடங்கிய முழக்க அட்டைகளை ஏந்தி கொண்டு இயக்கத் தோழர்கள் இடதுசாரிகளோடு இணைந்து நின்று இந்த அறப்போராட்டத்தை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். ஜூன் 30 தேதி தென் மாவட்டங்களைச் சார்ந்த தோழர்கள் தவறாமல் மேலவரவு முருகேசன் உள்ளிட்ட அரசியல் உரிமை போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற நிகழ்வுகளில் ஆங்காங்கே அவரவர் மாவட்டங்களில் கூட எளிய முறையில் ஏற்பாடு செய்து வீரவணக்கம் செலுத்த வேண்டும். மேலவரவுக்கு வருகிற தோழர்கள் காவல்துறையின் வழிகாட்டுதலின்படி அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்கி பாதுகாப்போடு அதில் பங்கேற்று திரும்ப வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கடுமையான நெருக்கடிகளுக்கு ஒட்டுமொத்த சமூகமே சிக்கியிருக்கிற நிலையில் தனிப்பட்ட முறையில் நான் பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாகியிருக்கிறேன். அதனால் இந்த தேர்தல் முடிந்ததும் பொறுப்பாளர்கள், புதிய பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்படும் என்கிற அறிவிப்பை உடனடியாக நடைமுறைப்படுத்த இயலாத ஒரு நிலையில் சிக்கியிருக்கிறேன். இது குறித்து நான் விரிவாக மீண்டும் ஒருமுறை உங்களிடத்தின் முகநூல் நேரலையில் விரைவில் பேசுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.